hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya முருகப் பெருமானுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த விரதமான கந்த சஷ்டி விரதம் இந்த ஆண்டு நவம்பர் 2 தேதி சனிக்கிழமை துவங்குகிறது. கந்த சஷ்டி விரதத்தை எந்த நேரத்தில் எப்படி துவங்க வேண்டும்? முதல் நாளில் முருகப் பெருமானை எப்படி வழிபாடு துவங்க வேண்டும்? முருகனுக்கு என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும்? எந்த மந்திரம் சொல்லி முருகனை வழிபட வேண்டும் என்பது பற்றி முழு விவரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற முருகப் பெருமானை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதோடு குழந்தை வரம் வேண்டுபவர்களும் முருகனின் அருள் வேண்டி சஷ்டி விரதம் இருப்பவர்களும் சொல்ல வேண்டிய பதிப்பகங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிப்பகங்களை தினமும் வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து இருக்கும் முருகனின் படத்திற்கு முன் அமர்ந்து சொல்வது விசேஷமாகும். முருகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதம் சஷ்டி விரதம். மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாத வளர்பிறையில் வரும் சஷ்டியை மகாகந்த சஷ்டி என குறிப்பிடுகின்றோம். முருகப் பெருமானின் அவதார நோக்கமான அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்தருளிய காலமே இந்த கந்த சஷ்டியின் 7 நாளும் தேவர்கள் முருகனை வேண்டி பலன் பெற்ற இந்த காலத்தில் நாமும் முருகனை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கொடுமையான துன்பங்களையும் நீக்கி நம்மையும் முருகப் பெருமான் காத்திடுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த ஆண்டு சஷ்டி விரதம் நவம்பர் 2 தேதி துவங்கி நவம்பர் 8 தேதி வரை கடைபிடிக்க வேண்டும். சஷ்டி விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். என்றாலும் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு மிக முக்கியமான விரதமாக இது கருதப்படுகிறது. சஷ்டி விரதத்தை பல வகைகளில் கடைபிடிக்கலாம். இவற்றில் எது முறை யாருக்கு ஏற்றதோ அந்த முறையை பின்பற்றி விரதம் இருக்கலாம். வீட்டிலேயே காப்பு கட்டிக்கொண்டோ வீட்டில் உள்ள பெரியவர்கள் கைகளால் காப்பு கட்டிக்கொண்டோ விரதத்தை துவங்கலாம். நவம்பர் 2 தேதி காலை 6 மணிக்கு முன்பாக காப்பு கட்டிக்கொண்டு விரதத்தை துவங்கி விட வேண்டும். விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இருவேளையும் முருகனுக்கு கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும். கலசம் வைத்து வழிபடுபவர்கள் படம் வைத்து வழிபடுபவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு மணப்பலகையில் சிவப்பு நிற துணி விரித்து அதன் மீது வீட்டின் முருகனை எழுந்தருளச் செய்ய வேண்டும். முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் அணிவிக்க வேண்டும். முருகனை எழுந்தருள செய்வதற்கு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை சொல்ல வேண்டும். கலசம் அல்லது முருகனின் படத்திற்கு முன்பாக சற்கோண கோலமிட்டு தினம் ஒரு விளக்கு ஏற்ற எண்ணிக்கையில் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். அல்லது தினம் 6 விளக்குகள் ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றலாம். சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் முருகப் பெருமானுக்கு கோதுமை பாயாசம், கோதுமை புட்டு என கோதுமையால் செய்த ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். முடியாதவர்கள் வெற்றிலை பாக்கு, பழம், காய்ச்சிய பால் மட்டும் நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். திருமணம் வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் தங்களுடைய ஜாதகத்தின் நகலை முருகனின் படத்திற்கு முன் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து 2 பூக்கள் வைத்து தினமும் வழிபட்டு வர வேண்டும். குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளில் ஒரு பால் சங்கு அதில் பால் நிரப்பி வைத்து வழிபட்ட பிறகு குழந்தையுடன் இருக்கும் யாருக்காவது அந்த சங்கினை தானமாக கொடுத்துவிட வேண்டும். மற்ற காரணங்களுக்காக விரதம் இருப்பவர்கள் முதல் நாளில் காவி உடை அணிந்து யாராவது 2 சாதுக்களுக்கு உணவு வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும். முதல் நாள் வழிபாட்டு நேரம் காலை 6 மணிக்குள் காலை 7:35 முதல் 8:50 வரை. தானம் செய்வதற்கான நேரம் காலை 7 முதல் 8 மணி வரை, பகல் 2 முதல் 3 மணி வரை. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான்
பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவனை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. உன்னை தவிர நம்பினான் உரிமையுடன் என்னுடைய மனக்குறைகளை சொல்லி முறையிடுவதற்கு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிவை. என கேட்பதற்கு எனக்கு யாரும் இல்லை. இனி உன்னை தவிர வேறு யாரிடமும் எந்த தெய்வத்திடமும் சென்று அவர்களிடம் என்னுடைய நிலை சொல்லி முறையிடப் போவதும் இல்லை. பன்னிரண்டு கைகளை உடையவனே, தேவர்களின் கொடுமையான துன்பத்தை போக்கிய கையில் வேலேந்திய நாயகனே, செந்தில் என்னும் திருச்செந்தூர் தலத்தில் குடிகொண்டிருக்கும் எங்களின் தெய்வமே, எனக்கு உன்னுடைய அருளை தந்து காத்திட வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.